பிரகாஷ் வணிக வளாகங்கள் ஜிம் முடி திருத்தகங்கள் போன்ற இடங்களில் இந்த கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றாவிட்டால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. அந்த கொரோனா தடுப்பு வழிமுறைகள் என்னென்ன, அவற்றை இவர்கள் இம்முறை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், மக்கள் இதனை எவ்வாறு பார்க்கிறார்கள்? கடந்த முறை கடந்த ஆண்டு கொரோனா தாக்கமானது அதிகரித்து இருந்த நிலையில இந்த ஜிம் பியூட்டி பார்லர் அனைத்தும் வந்து முழுமையாக மூடப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு படிப்படியாக இந்த கொரோனாவுடைய தாக்கம் வந்து குறைந்து வந்த நிலையில்தான் இதற்கான அனுமதிகள் எல்லாம் வழங்கப்பட்டது. அதே போல நிபந்தனையோடு அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளோடு தான் இந்த ஸ்பா ஜிம் முடி திருத்தக்கூடிய நிலையங்கள் பியூட்டி பார்லர்கள் எல்லாம் திறந்திருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில ஏசி வந்து குறிப்பிட்ட குளிர்சாதன வசதி வந்து குறிப்பிட்ட ஒரு வெப்ப நிலையில் தான் வந்து பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதே போல ஒருவருக்கு பயன்படுத்திய அந்த பியூட்டி பார்லர்ல வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு போர்த்தக்கூடிய அந்த துணி வந்து ஒருவருக்கு வந்து ஒரு துணி தான் போர்த்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதே போல அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த ஸ்பா உள்ளிட்ட அந்த இடங்கள்ல வந்து நுழைவாயில்கள்ல கிருமி நாசினி வந்து வைத்திருக்க வேண்டும். அனைத்து வாடிக்கையாளர்களும் கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் அந்த கிருமி நாசினி வந்து கொண்டு அந்த இடங்களை வந்து சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த குளிர்சாதன வசதி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஜிம் ஸ்பா பியூட்டி பார்லர் போன்ற இடங்களில் தான் கொரோனா தொற்று வந்து அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த இடங்கள்ல வந்து முறையாக இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக இந்த இடங்கள்ல வந்து இந்த இடங்களை பயன்படுத்தக்கூடிய நிலையில கொரோனாவுடைய பரவல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால எச்சரிக்கையாக இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. தற்போது இதனை மீறுபவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு பிரதான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது, அரசனுடைய பிரதான வேண்டுகோளாக இருக்கிறது. பெரும்பாலும் முகக்கவசம் அணிந்துவிட்டாலே பெரும்பாலும் இந்த நோய் பரவல் என்பது கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. முகக்கவசம் அணியக்கூடிய ஒரு காரணத்தினாலே இந்த நோய் பரவல் வந்து வெகுவாக கட்டுப்படுத்த முடியும் என்று அரசு வந்து நம்புகிறது. அதனாலதான் தனி மனிதர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில முகக்கவசம் முறையாக அணியாதவர்களுக்கு 200 ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. பொது இடங்களில் எச்சில் துப்புபவர்களுக்கு 500 ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொது இடங்கள்ல மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல சமூக இடைவெளியை பின்பற்றாத நபர்கள் மீது 500 ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல அந்த நோய் பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு மொத்த காய்கறி வணிக வளாகங்கள்ல சில்லறை வியாபாரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சில்லறை வியாபாரத்தில்தான் வந்து பொதுமக்கள் ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல வந்து கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த நோய் தடுப்பு நடவடிக்கையாக சில்லறை வியாபாரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பேருந்துகள்ல வந்து அமர்ந்து கொண்டு பயணம் செய்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தொழிற்சாலைகளிலும் வந்து கூடுமான வரைக்கும் அந்த தொழிற்சாலைகள்ல வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. திருமணம் உள்ளிட்ட இந்த சுப நிகழ்ச்சிகள்ல 100 பேர் மட்டுமே பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. உள்ளரங்கங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல 200 பேர் மட்டுமே பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பொதுவான இடங்கள்ல மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நோய் தடுப்பு நடவடிக்கை காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே வேளையில இந்த கட்டுப்பாடுகளை மீறுபவர்களுக்கான அபராதம் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சியில தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் இந்த தலைமைச் செயலாளர் தலைமையிலான அந்த கூட்டத்துக்கு பிறகு பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நோய் தடுப்பு நடவடிக்கையாக ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு IAS அதிகாரி தலைமையில ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மண்டல வாரியாக இந்த சுகாதார பணியாளர்கள், வருவாய்த்துறையினுடைய பணியாளர்கள், அதே போல ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கள் கொண்ட அந்த குழுவானது தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்தந்த மண்டலத்துல எந்தெந்த பகுதிகளில் வந்து நோயினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது, ஒரே இடங்கள்ல எந்தெந்த இடங்கள் எல்லாம் நோய் பரவல் அதிகமாக இருக்கிறது என்பதை முழுமையாக கண்காணிக்கிறார்கள். அதே போல தனிநபர் ஒருவர் பாதிக்கப்படக்கூடிய பட்சத்தில் அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் யார் யார் என்பது குறித்து கண்காணித்து அவர்களையும் தனிமைப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.